ஹலோ எப்ரிவன் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ ஆப்ரேட்டர் அல்ஜிபிரா ஆடிஷன் அப்ட்ராக்ஷன் பார்த்தோம் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஹெர்மிஷன் ஆப்ரேட்டரோட கண்டிஷன் ஐகன் ஆப்ரேட்டரோட கண்டிஷன் பார்த்தோம் அடுத்து ஹேமில்டோனின் ஆப்ரேட்டர்னால் எப்படி டிரைவ் பண்ணுறது லைக் டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன கைனேட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன பார்த்தோம் அடுத்து ஆங்கிலோ மூமெண்டம் ஆப்ரேட்டர் வந்து லீனியர் லீனியர் ஆப்ரேட்டர் ப்ளஸ் குவாடினேட்ஸ் பொசிஷன் ஆப்ரேட்டர்லேருந்து எப்படி கொண்டு வர்றது அதையும் பார்த்தோம் தென் குவாண்டம் பாஸ்லைட்ஸ் இருந்தது இல்லையா ஸோ என்னென்ன பாசிலைட்ஸ் ஃபஸ்ட்டு பாஸ்லைட் வந்து ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் செகண்ட் பாஸ்லைட் வந்து ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ரெப்ரஸண்டட் பை த வேவ் ஃபங்க்ஷன் அடுத்து அந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அதனோட வேவ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் வரவே கண்டினியூஸாக இருக்கணும் ஃபைனைட் அண்ட் தென் ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடுறப்ப அது சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும் தென் நார்மலைசேஷன் கண்டிஷன் பார்த்தோம் அடுத்து ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர்னா என்ன கண்டிஷன் சொல்லிட்டு பார்த்தோம் இன்டர்கல் சை ஸ்டார் கேப் ஃபைவ் டிஎக்ஸ் இக்குவல் டு இன்டகரல்லாக ஃபைவ் இன்ட்டு கேப் சை ஃபோல் ஸ்டார் இன்ட்டு டிஎக்ஸ் ஸோ அந்த கண்டிஷன் ஃபீல் பண்ணணும் அடுத்து ஐகன் கண்டிஷன் அதுக்கடுத்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அடுத்து ஒரு ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்கல் அப்சர்வபுக்கும் ஒரு குவான்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கிறது பார்த்தோம் தென் சை வந்து இட்ஸ் அ சொல்யூஷன் ஆஃப் ஸ்ராடிங்க டைம் இன் இக்வேஷன் இக்குவேஷன் ஸ்ராடிங்க டைம் டிப்பண்டன்ட் இக்குவேஷன் என்ன ஹெச்எஸ்ஐ கொல்ட்டு ஐஹெச் க்ராஸ் டிசை பை டிடி அதுன்னு பார்த்தோம் ஸோ இப்போது அதுக்கடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீட் ஃபார் அண்ட் அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன அதாவது நம்ம குவான்டம் மெக்கானிக்கில் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் சை யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் யூஸ் பண்ணலாம் எதை இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் வந்து அக்செப்டபுள் வேவ் ஃபங்க்ஷன் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுவோம் ஸோ வேவ் ஃபங்க்ஷன் அதனோட ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னு ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் வந்து நம்ம சை ஆஃப் டி வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லை சை ஆஃப் பி டி வச்சும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லை சை ஆஃப் ஆர்கமா டி அதை வச்சும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் இது வந்து ஆர்கமா டி ஓகே சை ஆஃப் ஆர்கமா டி ஸோ அதாவது பொசிஷன் அட் அ கிவன் டைமில் பொசிஷன் அப் அப்படி இருக்க வேவ் ஃபங்க்ஷன் வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லை அ கிவன் டைமில் மூமெண்டம் கொடுத்தாலும் நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த பொசிஷன் வந்து ஒன் டைமென்ஷன் இன்கேஸ் த்ரீ டைமென்ஷனில் உங்களுக்கு பொசிஷன் அட் அ கிவன் டைமில் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த சை வந்து ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸா எப்படி வேணால் இருக்கலாம் ஓகே இப்போ ஒரு சிஸ்டத்தோட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம அந்த வேவ் ஃபங்க்ஷன்லேருந்தே நம்ம எடுத்துடலாம் அது ஸோ ஆல் பாசிபிள் இன்ஃபர்மேஷன் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் தி வேவ் ஃபங்க்ஷன் சை அதுதான் ஓகே இந்த சைனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னா ஆம்பிளிடியூட்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த சையை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப அதாவது அதனோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் இன்ட்டு சை அதை பண்ணுறப்ப அவன் வி கேட்டை சை எக்ஸ்க மாட்டி மாட்லஸ்க்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து என்னன்னு சொல்லணும்னா இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதை நம்ம டிஎக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப வி கால் இட் அஸ் அ ப்ராபபிலிட்டி அப்போது ப்ராபபிலிட்டினா என்ன

அக்செப்டபிள் வே ஃபங்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்ருக்கோம் இப்போ ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் வந்து ரெப்பிரசன்ட் பை த வேவ் ஃபங்க்ஷன் ஒரு சிஸ்டத்தோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சையிலேருந்து எடுத்துக்கலாம் சை ஆஃப் எக்ஸ்க்க மாட்டீங்கன்னா ஆம்பிளிடியூட் சை ஸ்கொயர்னால் இன்டென்சிட்டி இந்த சை ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னால் ப்ராபபிலிட்டி இந்த சை வந்து இட்ஸ் மஸ் பி எ சொல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ராடிங்கர் வேவ் ஈக்வேஷன் ஓகே அதே மாதிரி இந்த சை அதனோட ஃபர்ஸ்ட் எரிவேட்டி செகண்ட் எரிவேட்டி எல்லாமே வந்து கண்டினியூஸாக இருக்கணும் நீ எக்ஸில் ஃபைனைட்டாக இருக்கணும் தென் சிங்கிள் வேல்யூட் ஃபார் த ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஓகே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறப்ப இட் ஷுட் கிவ் த சிங்கிள் வேல்யூ ஓகே அதே மாதிரி சை மஸ் பி ரா நார்மலைசபிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மைனஸ் இன்ஃபினே டூ ப்ளஸ் இன்ஃபினேட் சை ஸ்டார் இன்ட்டு சை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அதேமாதிரி சைஸ் குவாட்ரட்டிக்லி இன்டகிரபிள் ஓகே சைஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும் அதான் வந்து குவாட்ரட்டிக்லி இன்டெக்ரபிள் சொல்லுவோம் மாதிரி சை மஸ்ட் பிகம் ஜீரோ அட் பவுண்ட்ரிஸ் நான் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் சரி ப்ளஸ் இன்ஃபினிட்டி அந்த லிமிட்டில் வந்து சை ஷுட் பிகம் த ஜீரோ ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் ஜீரோ இருக்குது அது வந்து ஒன்றுன்னு சொல்லுவோம் இ பவர் ப்ளஸ் இன்ஃபினைட்னா நம்ம என்ன சொல்லுவோம் இன்ஃபினைட் இ பவர் மைனஸ் இன்ஃபினைட்னா ஜீரோ ஓகே அப்போது இங்கே வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ சிக்கன் எக்ஸ் ஏ டென் எக்ஸ் இ பவர் ப்ளஸ் இ பவர் இ பவர் எக்ஸு ஸ்கொயர் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இது எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அக்செப்டபுளா நான் அக்செப்டபுளா இதில் எது இதெல்லாம் அக்செப்டபுள் வே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இது எல்லாமே கிவன் சை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஏ சீக்கன் எக்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு கிவன் நம்ம சை ஒன்றுன்னு வச்சுப்போம் இல்லை ஒன்று வச்சுப்போம் சை ஈக்குவல் டு ஏ சீக்கன் எக்ஸ் ஓகே இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் ஏ கண்ட் எக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் ஏ பை காஸ் எக்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்கு பவு பவுண்டரி கண்டிஷன் போடுறோம் சப்போஸ் லைக் இட் ஷுட் நாட் பிகம் இன்ஃபினைட் ஓகே ஸோ நமக்கு காசு ஜீரோ வந்து ஒன்றுன்னு தெரியும் காசு நைன்ட்டி வந்து என்னன்னு தெரியும் இட்ஸ் ஆ 0 ஓகே இப்போது நான் x இக்குவல் டு பை பை டூன்னு போடுறேன் பை பை டூன் போடுறோம் அதான் நைன்ட்டி டிகிரின்னு போடுறப்ப என்னாகும் ஏ பை cos 90 வரும் அப்போது a பை ஜீரோ ஒன் பை ஜீரோ வந்து இன்ஃபைனைட் இல்லையா அப்போ இந்த இது வந்து இட்ஸ் அ நாட் அக்செப்டபிள் வே ஃபங்க்ஷன் ஏன்னா காஸ்ட் நைன்டி ஈக்குவல் ஜீரோன்றப்ப வந்து இது வந்து என்னவாகுது இன்ஃபைனைட்டாக மாறிடுது ஓகே இட் பிகம்ஸ் இன்ஃபைனைட்டா ஓகே ஸோ நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் இட் ஷுட் நாட் கிவ் மீ த இட் ஷுட் கிவ் த சிங்கிள் வேல்யூன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இன்ஃபைனைட்னா வி கேன் புட் எனி வேல்யூஸ் ரைட் அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அ நாட் அண்ட் அக்செப்டபிள் வே ஃபங்க்ஷன்

ஓகே ஸோ இப்போ இதுக்குமே யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் இக்குவல் டு பை பை டூ இல்லை நைன்டி டிகிரி அப்படி சொல்கிறப்ப என்ன ஆகும் சைன் நைன்ட்டி வந்து ஒன்று ஓகே காசு நைன்ட்டி வந்து ஜீரோ ஒன் பை ஜீரோ என்ன ஆகும் இன்ஃபினைட் ஆகிடும் ஓகே அப்போது இன்ஃபினைட் ஆகிறப்ப வந்து எக்ஸ் இக்கோல்டு பை பை டூவில் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாகுது காசு வந்து உங்களுக்கு ஜீரோ காஸ் நைன்டி வந்து ஜீரோ ஆகிறதுனால ஒன் பை ஜீரோ வந்து இன்ஃபினைட் ஆகுது அப்போது இந்த எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ போட்டாலும் அது வந்து என்னவாகணும் இட் ஷுட் நாட் பிகம் இன்ஃபினைட் அப்போது இதுவுமே வந்து இட்ஸ் அ நாட் அண்ட் அக்செப்டபுள் வேவ் ஃபங்க்ஷன் ஓகே அடுத்து மூணாவது ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து இ பவர் எக்ஸஸ் ஸ்கொயர் ஓகே ஸோ மூணாவது ஃபங்க்ஷன் வந்து சை ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் அப்படின்னு போடுறோம் ஏ இன்ட்டு இன்ஃபினைட்டு ஸ்கொயர் ஏ இன்ஃபைனைட் தான் அப்போ ஏ இன்ட்டு இன்ஃபைனைட் வந்து என்ன ஆகுது இன்ஃபைனைட் ஆகிடுது ஓகே ஸோ அப்போது நம்ம x ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபைனைட் அப்படின்னு போடுறப்ப வந்து என்னவாகுது இது இன்ஃபைனைட் ஆகுது அப்போது திஸ் இஸ் ஆல்சோ நாட் an அக்செப்டபுள் வே ஃபங்க்ஷன் அடுத்து ஃபோர்த்து ஃபங்க்ஷன் வந்து என்னது ஏ சை ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிய நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸுக்கு வந்து இன்ஃபைனைட்டுக்கு ஸ்கொயர் போகிறோம் மைனஸ் இன்ஃபைனைட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபைனைட் இ பவர் மைனஸ் இன்ஃபைனைட் வந்து என்னது ஜீரோ அப்போது நம்ம இட் பிகம்ஸ் நம்ம ஒரு கண்டிஷன் போட்டால் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வரும் இன்ஃபைனைட்டுன்னு வரல நீங்கள் எக்ஸுக்கு வேறு எந்த வேல்யூ போட்டாலும் அதுக்கு சிங்கிள் வேல்யூ தான் வந்து வருது அதேமாரி இன்ஃபைனைட்டு அப்படின்னு போட்டாலும் வந்து அதுக்கு ஜீரோ தான் வருது ஏ பவர் நம்ம ஏன்னா ஏ பவர் சே இ பவர் மைனஸ் இன்ஃபினைட் வந்து ஜீரோ இ பவர் ப்ளஸ் இன்ஃபினைட் வந்து இன்ஃபினைட் இ பவர் ஜீரோ வந்து ஒன்று ஓகே அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினைட் வந்து என்னது ஜீரோ ஜீரோ என்ட்டு ஏ ஜீரோ ஓகே அப்போது திஸ் இஸ் அண்ட் அக்செப்டபுள் வேவ் ஃபங்க்ஷன் ஓகே இது வந்து நம்ம ஒரு பவுண்ட்ரி இப்போது ஏ பவர் மைனஸ் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அண்ட் அக்செப்டபுள் வேவ் ஃபங்க்ஷன் ஓகே அதுக்கடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இது வந்து பாட்டிக்கலேருந்தே ஒன் டி பாக்ஸ் மேபி ஒன் டி பாக்ஸ் நடத்தினப்போ இந்த ப்ராப்ளம் போட்டனாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அகேன் நம்ம அவங்களே பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த பவுண்ட்ரியில் வந்து என்னவாகணும் இட் சுட் நாட் பிகம் எ ஜீரோ இங்கே வந்து யா எக்ஸிகோல் ஜீரோ போட்டால் ஜீரோ எக்ஸிகோல் ஜீரோடு இன்ஃபினைட் நமக்கு வரக்கூடாது டோட்டலாக எண்பை ஸோ இந்த ப்ராப்ளம் வண்டி பாக்ஸ் நடத்துகிறப்ப பார்ப்போம் ஓகே இது வந்து ஜாமில் கேட்ட கொஷனு ஸோ இப்போதிக்கு அக்செப்டபுள் வே ஃபங்க்ஷனாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இட் ஷுட் ஃபாலோ த கண்டிஷன் பவுண்டரி கண்டிஷனில் இட் ஷுட் பிகம் ஜீரோ நம்ம ஒரு ஒரு வேல்யூ போட்டோனாக்கா அதுக்கு சிங்கிள் வேல்யூ தான் வந்து வரணும் இன்ஃபினிட் போடுறப்போ மல்டிபிள் வேல்யூஸ் வரும் இல்லை அப்போது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் அண்ட் மேபி ஒரு பர்டிகுலர் பவுண்ட்ரியில் இது அக்செப்டபுளாக இருக்கலாம் ஜென்ரலாக வித்தவுட் எனி லிமிட் கேட்குறப்போ நம்ம வி கேன் சப்ஸ்டியூட் எனி எக்ஸ் வேல்யூ அந்த எக்ஸ் வேல்யூவில் வந்து இட் ஷுட் நாட் கிவ் எனி இன்ஃபினைட் இன்ஃபினைட் கொடுத்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் அண்ட் அக்செப்டபுள் வே ஃபங்க்ஷன் ஓகே ஸோ இதுதான் வந்து அக்செப்டபுள் வே ஃபங்க்ஷன் ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன பார்த்தோம் ஸோ ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா பார்த்தோம் தென் ஐகன் ஆப்ரேட்டர் ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர் அதுக்கடுத்து வந்து ஹேமல்டோனியன் ஆப்ரேட்டர் அடுத்து ஆங்க்லர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் அடுத்து பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அடுத்து Acceptable Wave Functions நான் என்ன ஓகே acceptable வே ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நம்ம முடிச்சுருக்கோம் லைக் இது வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த இது ஃபோர்த் யூனிட்டில் லைக் para பேரா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே ஸோ Maybe let me check just put a pgtrb syllabus somewhere else Sir it's okay uh, no problem it's taking up the time so i opened the one window it opened the multiple window ிங் ஸோ எதாவது முடிச்சோன்றதை பார்க்கறதுக்குதான் ஓகே ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஆரிஜின் ஆஃப் குவாண்டம் தியரி அது ஸோ அது வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபோர்த் யூனிட் தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா வந்து வி ஜஸ் கம்ப்ளீட்டட் இந்த பார்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஓகே ஆப்ரேட்டர் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு இது ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா இந்த தேர்ட் பேரா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பார்த்துருக்கோன்னா வந்து நீட் ஃபார் அண்ட் அக்செப்டபுள் வே ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் ஓகே இட் ஜஸ்ட்

So, அதே மதிரி நான் கொஞ்ச வீடியோ போடும் லேட்டாயிடுச்சு because I had a check-up at the hospital that's why I could not put to the videos சரி, so, next we are moving on to the old quantum theory, okay? So, what do you mean by old quantum theory? So, old quantum theory நான்னா So, எப்படி வந்து uh, classical lawsல வந்து இருந்துச்சு அதை எப்படி modify பண்ணாங்க ஸோ யார் யார் வந்து மாடிஃபை பண்ணாங்க அதுதான் வந்து ஓல்டு குவாண்டம் தேடி இப்போ ஸோ அப்போ ஓல்ட் குவாண்டம் தேடி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த கிளாசிக்கல் லாஸ் ஆர் மாடிஃபைட் பை பை பிளாங்க் பிளாங்க் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு பிளாக் பாடி ரேடியேஷன் ஐன்ஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சாலிட்ஸ் ரூதர் ஃபோர்டு வந்து நியூக்ளியர் மாடல் அப்புறம் போர் கரஸ்பாண்டன்ஸ் ப்ரின்ஸிபிள் அதேமாரி போரோட அட்டாமிக் மாடல் இருந்தால் போர் சோமர் ஃபில் மாடல் வரும் அதுக்கப்புறம் வந்து குவான்டம் ஜி டிஜென்ரஸி வந்துச்சு இது இந்த போர் மாடல் ஃபெயிலியர் ஆனது எதுக்காக ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஜிமென் எஃபெக்ட் அப்புறம் சைமல் டேனியஸா டி ப்ராக்லி ஐசன்பர்க் அண்ட் பிரின்சிபல் அடுத்து ஹாசிலேட்டரில் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜிலாம் என்ன அடுத்து ஸ்டார்க் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ராடிங்கர் வேவ் ஈக்வேஷன் ஸோ இப்படி தான் வந்து இந்த கிளாசிக்கல் லாஸ் வந்து இட்ஸ் மாடிஃபைட் இட்ஸ் கால்ட் ஓல்டு குவான்டம் லா இது எல்லாமே எதுக்காகனா ட்ரூ அக்கவுண்ட் தி அட்டாமிக் ஃபினாமினா ஓகே ஸோ இனிஷியலா வந்து இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அது மூவ் ஆகுறது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எஃப்இக்வல் டு எம்இ ஆல் த நியூட்டன்ஸ் லாஸ் வச்சு அந்த மோஷன்ஸ் எல்லாமே கவர்ன் பண்ணிட்டாங்க ஆனா குவான்டம் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கனாக்கா வந்து எலக்ட்ரான்ஸ் மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது இப்போ ஒரு எலெக்ட்ரான் மாதிரி இருக்க பார்ட்டிகல்ஸும் ஒரு லாரி மூவ்மெண்ட்டு இருக்குது ஓகே லாரி இப்போ நம்ம லாரியை வந்து வே பண்ணுறதுக்கும் தனியாக வேயிங் மிஷின் இருக்குது இப்போ லாரியை வே பண்ணுற மிஷினில் வந்து நீங்கள் எலக்ட்ரானை மெஷர் பண்ணிங்கனாக்கா பிகாஸ் அதனோடய வேயிங் மிஷின் வேறு இதனோட பார்ட்டிகல் சைஸ் வேறு ஸோ அதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க அப்போது பிகர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தனி equations of motion வந்து பார்க்கணும் அப்போ very microscopic particles வந்து நாம் வந்து classical laws வந்து அவளவா use பண்ண முடியில் so இதுதா வந்து inadequacy of classical mechanics இங்கதா வந்து classical mechanics வந்து fail ஆகுது so அப்போ inadequacy of classical mechanics or failures of classical mechanics ரெண்டமே ஒன்னுதா ஸோ என்ன அடிக்கிச்சின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எது எதுலாம் அட்டை இது டிஃபைன் பண்ண முடியலைன்னா இட் டசன் ஹோல்டு இன் தி ரீஜன் ஆஃப் அட்டாமிக் டைமென்ஷன்ஸ் ஏன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் என்ன கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஃபார் த மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸ் மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் வந்து பிகர் ஆப்ஜெக்ட்ஸ் பட் அட்டாமிக் டைமென்ஷன்ஸ்னால் வந்து என்னது மைக்ரோ மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இல்லையா அப்போது மைக்ரோ பார்ட்டிகல்ஸோட மூமெண்ட் இல்லை அட்டாமிக் டைமென்ஷன்ஸை வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை அதே மாதிரி பிகாஸ் இட் ஃபோக்கஸ் ஆன் த மோஷன் ஆஃப் தி பிகர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்போது இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் தி மோஷன் ஆஃப் தி ஆட்டம்ஸ் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆன் ஓகே அப்போது இது இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து எம்ஏ நான் ஓரளவுக்கு நம்மளால் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளோட மூமெண்ட்டை தான் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகே அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம்ஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பிரகாரம் வந்து ஆட்டம்ஸ் ஏன் ஸ்டேபிளாக இருக்குது நியூக்ளியர் மாடல் கண்டுபிடிக்க நியூக்ளியர் மாடல்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வச்சு தான் அந்த மாடல் பேஸ் பண்ணி தான் ரூதர் ஃபோர்டு வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பார் பட் இருந்தாலும் ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி அவரோட மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை அதே மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை அதேமாரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த சாலிட் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஏன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்குது ஓகேயா இப்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பிரகாரம் வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து கண்டினியூஸும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து டிஸ்கிரீட்டு ஓகே அந்த ச கன்டினியூஸ்ன்றது வந்து ராங் கான்செப்ட் அதே மாதிரி இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வச்சு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் காம்பன் எஃபெக்ட் ராமன் எஃபெக்ட் இது எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இது எல்லாம் வந்து இன் அடிக்வசி ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்போது என்னனால எக்ஸ்பிளைன் பண்ணல அட்டாமிக் டைமென்ஷன்ஸை அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அதே சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் என்ன எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸோட மூமெண்ட்டை பற்றியும் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதே மாதிரி ஆட்டத்தோட நிலைப்புத்தன்மை ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம் தென் பிளாக் பாடி ரேடியேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸ்பெசிஃபிகிட் ஆஃப் த சாலிட்ஸ் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஓகேயா அதே மாதிரி டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரல் ரேஞ்ச் அதே மாதிரி டெல்ட் அதாவது எனர்ஜி ஒரு ஒரு பார்ட்டிக்கல் இல்லை ஒரு ஆட்டம் வந்து அப்சார்ப் பண்ணிச்சுனா அந்த எனர்ஜி எமிஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் ஆனால் ஆக்சுவலி வந்து டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணல ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் காம்டன் எஃபெக்ட் இது எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல இது எல்லாமே வந்து இன்அடிக்குவசி ஆர் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லலாம் அதேமாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எது எதுக்கெலாம் நாட் அப்ளிகபிள்னா எலக்ட்ரான் மாதிரி இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு அட்டாமிக் டைன் டைமென்ஷன்ஸ்க்கு நாட் அப்ளிகபிள் ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் டென் டு தி பவர் மைனஸ் எயிட் மீட்டர் டு டென் டு தி பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் மீட்டர் ஓகே ஸோ அதை பத் அந்த மாதிரி இருக்கிறத வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ அதுக்கு தான் அந்த பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் தென் ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் அட் ஹையர் ஸ்பீடு ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அதுக்கு தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து வரும் ஸோ ஒரு ஹை ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எக்ஸ்பிளைன் அதுக்காக தான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வருது அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தில் மெனி பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல அட் அ டைமில் சிங்கிள் பார்ட்டிகல் ஓகே லைக் மெனி பாடி ஈக்வேஷன்ஸ் வந்து அது எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றிலாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு தெரியல ஸோ ஸோ இட் பிகம்ஸ் சாயோட்டிக் அதனால வந்து ஸ்டாட்டிக்ஸ்கல் மெக்கானிக்ஸ் வந்து வருது ஓகே ஸோ ப்ராபபிலிட்டி பற்றி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லவே இல்லை வாட் யூ மீன் பை ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்லி குவான்டம் மெக்கானிக்ஸில் தான் வி பிரிங் த கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி வி இட் ஆஸ் அ ப்ராபபிளிஸ்டிக் அப்ரோச் ஓகே ஏன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் அந்த பார்ட்டிக்கல் ஃப்யூச்சரில் அங்கே தான் இருக்குங்க எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு நம்ம என்ன இருக்கணும் ஒரு பார்ட்டிக்கலாக கண்டுபிடிக்க மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல எவ்வளோ இடத்துல எவ்வளோ நான் கண்டுபிடிக்கலாம் தட்ஸ் வி கால் அஸ் அ ப்ராபிலிட்டி இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இப்போது ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் வந்து டிடர்மினிஸ்டிக் அதாவது இனிஷியல் குவாடினேட்ஸ் வச்சு அதனோட ஃபைனல் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலான்றது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஆக்சுவலி குவாண்டம் மெக்கானிக்ஸில் அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது ஓகேயா ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோ வந்து ரொம்ப ஃபாரவே இருந்துச்சுன்னா அதை வத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதுக்கு வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்னென்னச்சின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வருது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ஃபெயிலியர்ஸ்னால தென் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வருது அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் வருது அடுத்து ஆவோசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எந்தெந்த சிஸ்டத்துக்கு ஃபெயிலியர் ஆகுதோ அதுக்கப்புறம் எவால்வ் ஆன கான்செப்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம சக்ஸஸ் ஆஃப் குவான்டம் தியரி பற்றி பார்க்க போகிறோம் அப்போது குவான்டம் தியரின்னா என்ன குவான்டம் தியரி யார் கொண்டு வந்தாங்கன்னா வந்து பிளாங்க் ஸோ இன் நைன்டீன் ஹண்ட்ரட் பார்த்தீங்கனாக்கா பிளாங்க் மேக்ஸ் அ குவான்டம் தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வந்து என்னென்னா ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் கேன் ஏ மீட் ஆர் அப்சார்ப் எனர்ஜி இன் டிஸ்கிரீட் குவான்டிட்டீஸ் ஓகே ஒரு ஆட்டமும் மாலிக்யூல்ஸும் வந்து எனர்ஜியை வந்து எமிட் அதை அப்சார் பண்ணுறப்ப வந்து டிஸ்கிரீட் குவான்டிட்டீஸில் தான் வந்து அப்சார்வ் அவர் எமிட் பண்ணுது ஒன்று உமிழவோ இல்லை ஏற்கோ வந்து சிறிய சிறிய குவான்டிட்டீஸில் அளவுகளால் தான் வந்து அந்த எனர்ஜி ஏற்கிறதோ இழக்கிறதோ இருக்குது கண்டினியூஸாக கிடையாது ஒன்லி டிஸ்கிரீட் குவான்டிட்டீஸில் தான் வந்து ஏற்கை செய்யுது இலக்கோ செய்யுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தட் கேன் பி அப்சார்ப்டு அவர் இன் இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி பேக்கெட்ஸ் அந்த டிஸ்கிரீட் எனர்ஜி பேக்கெட்ஸ்க்கு பேர் குவாண்டா ஒரு பேக்கெட்டுக்கு குவாண்டம் சொல்லுவோம் மல்டிபிள் பேக்கெட்ஸாக இருந்தால் குவான்டான்னு சொல்லுவோம் பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம் எனர்ஜி பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேயா ஸோ அப்போது அந்த எனர்ஜி ஆஃப் த அப்சார்ட் ஆர் எமிட்டட் ரேடியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்போது ஈ டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு ப்ரொப்போஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுறோம் அதுதான் வந்து பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட் ஸோ நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப மோஸ்ட் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டென்ட் வந்து பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த லைட் இது ரெண்டும் அடிக்கடி இந்த நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறது இல்லை குவான்டம் தியரியில் யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் இன்னும் நிறைய கான்ஸ்டன்ட் லைக் போல்ஸ் அதெல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் பட் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் லைக் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு வரும் இல்லை ரெடியூஸ்டு பிளாங்ஸ் ஹெச் கிராஸ் வரும் ஹெச் கிராஸ்னால் ஹெச் பை டூ பை ஓகே ஒன்று இதை யூஸ் பண்ணுவோம் இல்லை இதை யூஸ் பண்ணுவோம் ஸோ குவான்டம் ஐ ஹெச் கிராஸ்லாம் போட்டோம் இல்லையா ஸோ அதுலாம் வந்து ஹெச் கிராஸ்னா ஹெச் பை டூ பை தான் ஹெச் கிராஸ் ஓகே இப்போ இந்த ஹெச் நியூவை வந்து நம்ம ஹெச்சி பை லேம்டா சொல்லலாம் ஏன்னா நியூ ஈக்குவல் டு சி பை லேம்டா அதேமாதிரி நியூ பார் ஈக்குவல் டு ஒன் பை லேம்டா இப்போ ஈ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஹெச்சி நியூ பார் ஓகே அப்போ ஈனா எனர்ஜி ஹெச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நியூ ஃப்ரீக்குவென்சி லேம்டான வேவ் லென்த் நியூ பார்னா வேவ் நம்பர் சி வெலாசிட்டி ஆஃப் த லைட் ஓகே அதுக்கடுத்து வி ஆர் மூவிங் ஆன் டு திளாக் பாடி ஒரு பாடியை ஹீட் பண்ணுறப்ப இட் எமிட்ஸ் அ தெர்மல் ரேடியேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஓகே அப்போது வந்து வாட் யூ மீன் பை பிளாக் பாடின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு பாடியை ஹீட் பண்ணுறப்ப இட் கேன் எமீட் ஆர் அப்சார்ப் எனர்ஜி இந்த என்ன ஹோல் மல்டிபிள்ஸ் ஆஃப் குவான்டம் ஹெச் நியூ டூ நியூ அதாவது ஜென்ரலாக இ இஸ் ஈக்வல் டு என் ஹெச்நியூன்னு சொல்லி சொல்லுவோம் என் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஒன் டூ த்ரீ அண்ட் ஸோ ஒன் ஓகே ஸோ வேறு என் இஸ் தான் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஸோ இதுதான் வந்து பிளாங்கோட குவாண்டம் தேரி இதை வச்சு தான் வி ஆர் கோயிங் டு சி த பிளாக் பாடி ரேடியேஷன் இப்போ பிளாக் பாடி ரேடியேஷன் என்னன்னு பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் பாடி ரேடியேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி

அது மேலே விழுற எல்லா ரேடியேஷனையும் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிச்சுனா நான் இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி தான் அப்சார் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லாமல் அது மேலே ஷைன் ஆகுற எல்லா ஃப்ரீக்வன்சியுமே வந்து அதை அப்சார் பண்ணிச்சுனா அதுதான் வந்து ஒரு ஐடியல் பிளாக் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ பிளாக் பாடி ரேடியேஷன்னா அது மேலே ரேடியேஷன் விழுது இல்லையா அது என்ன பண்ணும் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் அப்சார்பர் அண்ட் எமிட்டர் ஓகே அப்போ இட் எமிட்ஸ் தான் என்ன நேரம் ரேடியேஷன் அது மேலே விழுந்துச்சோ அதை ஃபுல்லாக எமிட் பண்ணும் அதுதான் வந்து பிளாக் பாடி ஓகே இட்ஸ் அ பர்ஃபெக்ட் அப்சார்பர் அண்ட் எமிட்டர் ஓகே அப்போ பிளாக் பாடி ரேடியேஷன்னா வாட் ஆர் த ரேடியேஷன் அதை பிளாக் பாடி மேலே விழுந்துச்சோ அதை ஃபுல்லாக வந்து எமிட் பண்ணும் அப்போது ரேடியேஷன் எமிட்டட் பை அ பிளாக் பாடி வென் இட் இஸ் இன் த தெர்மல் இக்லிபிரியம் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட பிளாக் பாடி ரேடியேஷன் அதாவது ஒரு அயர்ன்ட்ராய்டு ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு கலர் தெரியாது ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணுறப்போ அது ஒயிட் கலராக மாறும் அப்போது ஹீட் பண்ணுறப்போ என்ன தெர்மல் எக்லிபிரியம் வந்து அந்த பாடியிலே இருக்குது அப்போ வந்து இட்டு அ ரெட் கலர் அப்போ வந்து ரெட் ரீஜனில் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்து நல்லா தெரியும் இன்னும் நிறைய ஹீட் பண்ண ஹீட் பண்ண என்னாகும் அதனோட ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா கலர் மாறிக்கிட்டே இருக்கும் ஹையஸ்ட் ஃப்ரீ லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு போகும் அதாவது ரெட் டு ப்ளூ ரீஜனுக்கு வந்து போகும் ஓகே ஸோ இதுதான் வந்து பிளாக் பாடி நீங்கள் எவ்வளோ எ என்ன டெம்பரேச்சர் பொறுத்து அதனோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறும் ஓகே அப்போது இந்த பிளாக் பாடிஸ் இந்த தெர்மல் எக்லிபிரியம் த எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் ஓகே அப்போ லோயர் டெம்பரேச்சரில் ஒன்லி டூ தௌசண்ட் அதை நான் ஹீட் பண்ணுறேன் அப்போது அது வந்து ஒரு ரேடியே ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணுவோம் அந்த லேம்டா அந்த ரேடியேஷனை வந்து நம்ம ல வேவ் லென்த்துக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு லேம்டா மேக்ஸ் வந்து இருக்குது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அதே த்ரீ தௌசண்ட்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்குது அது லேம்டா மேக்ஸ் ஸோ ஃபார் ஃபோர் தௌசண்ட் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் அப்போது நீங்கள் ஒரு ஒரு டெம்பரேச்சருக்கும் இட்லாஸாக ஒரு லாம்டா மேக்ஸ் ஸோ இனிஷியலாக நீங்கள் இன்க்ரீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணாகவும் இன் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள் வேவ்லென்த்து இட் அட்டைன்ஸ் த வே மேக்ஸிமம் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது ஓகே ஸோ இந்த ரெட் கலர் பாயிண்டை வந்து லேம்டா மேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண என்னாச்சு உங்களுக்கு அந்த லேம்டா மேக்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஃப்ரா ரெட் ரீஜனில் இருக்குது அப்புறமா விசிபிள் போகுது அதுக்கப்புறம் எங்கள் அல்ட்ரா வயலட் ரீஜன் போகுது அப்போது வென் யூஆர் கீப் ஆன் இன்க்ரீஸிங் என்னாலது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி லோயர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலேருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு ஷிஃப்ட் ஆகுது இல்லை லேம்டா சொல்கிறப்ப வந்து லோ சாரி ஹையர் வேவ் லென்த்லேருந்து லோயர் வேவ் லென்த்துக்கு வந்து போதும் ஓகே ஸோ நியூ வந்து உங்களுக்கு நியூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகே பை வை நீ இன்க்ரீஸ் த டெம்ப்ரேச்சர் அதாவது இன்ஃப்ரார்ட் ரீசனில் உங்களுக்கு நியூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்டு யூவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராட் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரீக்வன்சி பட் இதே லேம்டா பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு இன்ஃப்ரா வந்து நியூ ஐஆர்ல வந்து இன்ஃப்ரா வந்து ஹையா இருக்கும் பட் யூவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேம்டா வந்து கோவாக இருக்கும் ஏன்னா நியூ ஈக்குவல் டு சிபை லேம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் இல்லையா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கும் லேம்டா மேக்ஸ் இருக்கு ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் பார்த்தீங்கனாக்கா ஆர் த டோட்டல் ரேடியேஷன் எமிட்டட் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாக் பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் அண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் த சாலிட் ஓகேயா இப்போது டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த பிளாக் பாடி ரேடியேஷன் எமிட் ஆகிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஸோ இந்த பிளாக் பாடி ரேடியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய லாஸ் வந்து இருக்குது ஸோ அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அண்ட் பிளாக் பாடி ரேடியேஷனில் ஃபஸ்ட்டு வீன்ஸ் டிஸ்ப்ளேஸ் பண்ணலாம் சரி நம்ம ஒரு ஒரு டெம்பரேச்சருக்கும் ஒரு ஒரு லேம்டா மேக்ஸ் பார்த்தோம் அப்போ இந்த லேம்டா மேக்ஸையும் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஆல்வேஸ் யூ கெட் அ ஒன் கான்ஸ்டன்ட் அது பேர் வந்து வீன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் தட் கான்ஸ்டன்ட் டூ பாயிண்ட் நைன் இன்டூ டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் அண்ட் கெல்வின் ஓகே ஏன்னா லேம்டாக்கான யூனிட் வந்து மீட்டர் டெம்பரேச்சருக்கான யூனிட் வந்து கெல்வீன் ஓகே இது வந்து வீன்ஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்லாம் லேம்டா மேக்ஸ் இன்டூ டி ஈக்குவல் டூ டூ பாயிண்ட் நைன் இன்டூ டென் டூ தி பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் கெல்வின் இல்லை மில்லிமீட்டர் மீட்டர் கெல்வீன் சொல்லும் ஸோ ஜென்ரலாக இவர் வந்து டென்ஸ் இந்த ரேடியேஷன் டென்சிட்டா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு பிளாக் பாடியில் ஏன்னா குவாண்டம் பேக்கெட்ஸ் ஸ்மால் ஸ்மால் குவான்டம் பேக்கெட்ஸாக அது வந்து எமிட் பண்ணுது இல்லையா ஸோ அப்போ அது எவ்வளோ எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது அதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எமிட் ஆகுது அதுதான் வந்து ரோ இது வந்து டோட்டல் எனர்ஜி டென்சிட்டி அப்போது இந்த ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி இன்டெகிரேட் பண்ணால் வி கெட் த டோட்டல் எனர்ஜி டென்சிட்டி அதாவது அந்த ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் ஓகே ஃபார் அ கிவன் லிமிட் ஜீரோ டு இன்ஃபினைட் இப்படி பண்ணுறப்ப வந்து ஸ்டீஃபன் போல்ஸில் பார்த்தீங்கனாக்கா இந்த அவர் என்ன இந்த இந்த எனர்ஜி டென்சிட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா ஆர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி சம்திங் ப்ரொப்போர்ஷ்னல் டு டி க்யூப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அதை இன்டகிரேட் பண்ணுறப்ப டி பவர் ஃபோர்னு சொல்லிட்டு வருது அப்போ அதை எனர்ஜி டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டீ பவர் ஃபோர் அதுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷனல் கான்ஸ்டன்ட் போடுறாங்க அது வந்து ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ டு டீ பவர்ஸ் ஒரு சில புக்கில் சிக்மா டி பவர் ஃபோர்னே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கான்ஸ்டண்ட் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் டு தி பவர் மைனஸ் சிக்ஸ்டின் ஜூல் பர் மீட்டர் க்யூப் கெல்வின் பவர் மைனஸ் ஃபோர் ஓகே அப்போது ஓவரால் இந்த யூனிட்டி இந்த டெம்பரேச்சர் போடுறப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஜஸ்ட்டு ஜூல் பர் மீட்டர் க்யூப் தான் வந்து வரணும் ஏன்னா வாட் இஸ் எனர்ஜி டென்சிட்டினால் வந்து ஜூல் எப் எனர்ஜி எமிட்டட் பர் யூனிட் வால்யூம் ஓகே ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஓவரால் யூனிட் வந்து எனர்ஜிக்கான யூனிட் பர் யூனிட் வால்யூம் அதனால் வந்து எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் வெறும் எனர்ஜினா ஜூல் எனர்ஜி டென்சிட்டின்றப்ப வி ஆர் டிவைடிங் பர் யூனிட் வால்யூம் ஆ ஸோ அதே மாதிரி ராலே ஜீன்ஸில் வந்து என்ன பண்ணுறான்னா ஸோ இங்கே டீ பவர் ஃபோர் இருக்கு இல்லையா ஸ்டீஃபன் போல்ஸ்மேன்லாம் வந்து எனர்ஜி டென்சிட்டி இஸ் டைரெக்ட்லி ப்ரொப்போஷன் டு டீ பவர் ஃபோர் அவர் என்ன கண்டுபிடிக்கிறானா இது எனர்ஜி டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷன் டு லேம்டா டு தி பவர் ஃபோர் இட்ஸ் நாட் டு த ட டெம்பரேச்சர் டைரெக்ட்லி டு டெம்பரேச்சர் பட் இன்வெர்ஸ்லி ப்ரப்போஷனல் டு லேம்டா டு தி பவர் ஃபோர் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வரார் ஸோ அப்போது அவரோட இந்த ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா ரோ ஆஃப் லேம்டா இக்குவல் டு எயிட் பை கேபிடி பை லேம்டா பவர் ஃபோர் இது வந்து ரேலே ஜீன்ஸ்லாம் ஸோ ரேலே ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்லி ஹையர் வேவ் லென்த்தில் வந்து இட் இஸ் கன்சிஸ்டண்ட் வித் பிளாக் பாடி ரேடியேஷன் பட்டு வென் இட் இஸ் கோயிங் டு த லோயர் ரேடியேஷன் இல்லை லோயர் வேவ் லென்த்துக்கு சார் லோயர் வேவ் லென்த்துக்கு போகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் இட் பிகம் ஜீரோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வேவ்லென்த் பிகம் ஜீரோ ஓகே சப்போ அது பேர் வந்து யூவி கேட்டாசோ ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இந்த டயக்ராமில் இப்படி வரைஞ்சிருப்போம் இல்லையா இது வந்து உங்களுக்கு என்னாகும் லைக் ஹையர் அது வந்து எப்படி போகுன்னா இப்படி போயிடும் ஆக்சுவலி இட் பிகம் ஜீரோ இது வந்து ரேலியே இது வந்து பிளாக் பாடி இப்போ பிளாக் பாடி வந்து ஹையர் ரேடியேஷன் அப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்து வந்துடும் ஓகே மேபி வேறு கலரில் வேலையை வந்து சம்திங் லைக் orange கலரில் இருக்கிறது கிராஃபு ஸோ இது வந்து black பாடி ரேடியேஷன் இந்த பக்கம் lambda இந்த பக்கம் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா temperature யா temperature அண்டு இது எனர்ஜி emittance வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு என்ன ஆகுனா ஸோ லோயர் வேவ் வந்து இட் பிகம் ஜீரோ ஹையர் வேவ் லென்த்தில் மட்டும்தான் இந்த கிராஃபிக்கல் பேட்டர்ன் மாதிரி வருது அப்போது அந்த எட்ஜில் வெண் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரேடியேஷன் அட் ஷார்ட்டர் வேவ் லென்த் ஈச்சுன்னு தான் யூவி கேட்டஸ் வச்சுரும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இட்ஸ் அன்அவாய்டபிள் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் ஏன்னா ராலேஜீன்ஸ்லாம் யூஸ் த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் டு எக்ஸ்பிளைன் த பிளாக் பர்டி அப்போ அதனால் வந்து இட் பிகம் ஜீரோ அப்போது ஷார்ட்டர் வேவ் லென்த்தில் என்ன ஆகுது

இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் இதையே நீங்கள் ஃப்ரீக்வன்சியில் சப்ஸ்க்ரூப் பண்ணுறப்ப ரோ ஆஃப் நியூ கமாட்டி ஈக்குவல் டு எயிட் பை ஹெச் நியூ க்யூ பை சி க்யூப் இன்ட்டு இ பவர் ஹெச் நியூ பை கேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த வேவ் லென்த் போடுறப்ப இதை இன்டக்ரேட் பண்ணி அந்த எனர்ஜி டென்சிட்டி ஈக்வல் டு பண்ணி இந்த ரோ டி லேம்டா போடுறப்ப ஃபைனலாக இ வந்து என்னென்னு வரும்னா Uh, e ஏ பவர் டி பவர் ஃபோர் அப்புறம் a ஐஏஓட வேல்யூ வந்து எயிட் பை பவர் ஃபைவ் கே பவர் ஃபோர் ஃபிஃப்டீன் ஹெசி இந்த ஹோல் க்யூப் ஓகேயா ஸோ அதே மாதிரி இந்த இது இதை தனியாக பிரிச்சு எடுக்கிறாங்க ஓகே ஸோ இதை வந்து எயிட் பை ஹெச்நியூ க்யூ பை சி க்யூப் இன்டூ டி நியூ இ பவர் மைனஸ் ஹெச்நியூ ஸோ வேறு ப்ளஸ் ஹெச்நியூ கேபிடி மைனஸ் ஒன்னுன்னு சொல்லுவோம் இது நம்ம இந்த எமிஷன்ஸ் ஐன்ஸ்டின்ஸ் A, பார்க்குறப்ப அந்த டெரிவேஷனில் ஏபைபி இன்டியூஸ்டு எமிஷன் அண்டு ஸ்டிம்லேட்டடு நார்மல் எமிஷன் சொல்கிற ஒன்று இருக்கும் நார்மல் லைக் ஸ்பான்டெயனியஸ் எமிஷன் அண்ட் இன்டியூஸ்ட் எமிஷனோட ஐன்ஸ்டின் ஏபி கோஎஃபிஷியன்ஸோட ratio வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாங்க் டென்சிட்டியில் யூஸ் பண்ணுற அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு 8 எயிட் H ஹெச் நியூ க்யூப் பை சி க்யூபுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேயா சார் இது ஐன்ஸ்டின் ஏபிகோ எஃபிஷன் சொல்லுவோம் அப்போ பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்ப்ளைன் த பிளாக் பாடி ரேடியேஷன் பைக் ப்ராப்பர்லி சூஸிங் த பிளாங்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்மேட் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஸ்டீஃபன் வந்து என்ன யூஸ் பண்ணார் இப் இ ஆஃப் எக்டி டேரெக்ட்லி ப்ரொபோஷன் டு டி பவர் ஃபோர்னு யூஸ் பண்ணிணாரு ரேலே வந்து அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ப்ரூ ஆஃப் லேம்டா இக்வல் டு எயிட் பை கேபிடி பை லேம்டா பவர் ஃபோர்னு பார்த்தாரு இதே பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் லேம்டாவில் எயிட் பை ஹெச் சி இன்ட்டு லேம்டா பவர் ஃபைவ் இன்டூ இ பவர் ஹெச்சி பை லேம்டா கேடி மைனஸ் ஒன் இதே நியூவில் போடுறப்ப எயிட் பை ஹெச்நியூ க்யூ பை சி க்யூப் இன்ட்டு ஒன் பை இ பவர் ஹெச்நியூ கேபிடி மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஓகே ஸோ அடுத்து வந்து இந்த பிளாக் பாடி ரேடியேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார்

ஜீரோ டு இப்படி போகிறப்ப ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லேம்டா மேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண இந்த லேம் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண லேம்டா மேக்ஸ் வந்து உங்களுக்கு லோயர் ரீஜனுக்கு வந்து போதும் ஓகே ஆர் வைஸ் ஹையர் ரீஜனுக்கு போகுது ஓகே ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஸோ இதை வந்து யார் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்து ஐன்ஸ்டீன் பட் இதனோட ஆரிஜின் வந்து யாருன்னா ரூதர் தான் ஓகே ஸோ ஐன்ஸ்டீன் வந்து என்ன பண்ண ஸோ நான் ஓவராலாக சொல்கிறேன் ஆக்சுவலி ஹீ ஹிஸ்ட்ரிலாம் சொல்ல விரும்பல ஸோ வாட் யூ மீன் பை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா ஒரு மெட்டல் மேலே லைட் விழுறப்போ என்ன ஆகும்னா அந்த மெட்டலோட சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வரும் ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் நோன் அஸ் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஓகே

ஓகே அப்போ என்ன பண்ணுவோம் அது மேலே லைட் ஃபால் ஆகுறப்ப ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் பண்ணும் ஓகே ஆனால் தான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க சிசிஎம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஓகே கேபிட்டல் சி ஸ்மால் எஸ் ஓகே அப்போது இம்பார்ட்டன்ட் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபார் ஈச் மெட்டல் தேர் இஸ் அ செட் அண்ட் மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் நீடட் டு எஜெக்ட் எலக்ட்ரான் திஸ் இஸ் நோன்எஸ் அ த்ரெஷ் ஹோல்டு ஃப்ரீக்வன்சி ஸோ ஒரு ஒரு மெட்டலுக்கும் அந்த எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மேலே போனா தான் எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கீழே நீங்கள் அந்த எல லைட்டை ஷைன் பண்ணிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வராது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் வந்து த்ரெஷ் ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ லைட்டு லெஸர் தன் த நியூ நாட் கே நாட் எஜெக்ட் த எலக்ட்ரான்ஸ் நீ அதை எவ்வளோ நேரம் ஷைன் பண்ணாலும் சரி அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே நீங்கள் ஷைன் பண்ணிங்கன்னா அந்த மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணாது எவ்வளோ நேரம் பண்ணாலும் சரி அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருந்தாலும் சரி ஓகே அப்போது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல் ஒரு ஒரு மெட்டலுக்கும் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி வந்து மாறுபடும் ஓகே அதேமாதிரி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எஜெக்டர் எலக்ட்ரான் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் பட் வேர் இஸ் லீனியர்லி வித் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஓகே அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டென்சிட்டியை பொறுத்து இல்லை ஓகே இட் இட் டைரக்ட்லி ப்ரொபோஷல் டு தி பிரிகன்சி ஆஃப் த இன்சிடன்ட் ரேடியேஷன் ஓகே அதை தான் சொல்ல வராங்க தென் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபென்ஸ் அப் ஆன் த இன்டென்சிட்டி எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷல் டு இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் ஓகே ஸோ கிரேட்டர் தன் இன்டென்சிட்டி லார்ஜ் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் இஜெக்டட் ஸோ அப்போது குவாண்டம் தேனியில் வந்து நம்ம இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ லைட் கன்டைன்ஸ் த பண்டல் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் கிரேட்டர் தென் தியூடல் இதுதான் நம்மளோட இன்சிடென்ட் லைட்னு வச்சுக்கிறாங்க இது வந்து அந்த த்ரெஷ் ஹோல்டு அதை விட இது அதிகமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகாப்போ நீங்கள் பண்ணுற இன்சிடென்ட் ரேடியேஷன் த்ரெஷோல்டு எனர்ஜியோட கிராஸ் பண்ணி போகிறப்ப மிச்ச லெஃப்டோர் வந்து உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜியாக வந்து மாறுது அப்போது ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் ப்ளஸ் கை ஓகே இந்த நியூ நாட் வந்து த்ரெஷோல்டு ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம் இல்லை ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஃபைனா வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் ஜென்ரலாக ஹெச் ஃபைவ் ஈக்குவல் டு நியூ நாட்டுன்றப்ப இந்த நியூ நாட் வந்து த்ரெஷோல்டு ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க ஓகேயா ஸோ நம்ம இந்த இக்வேஷன் இங்கே வச்சுட்டு இந்த நியூ நாட் அந்த பக்கம் அனுப்புனாக்கா ஹெச் நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட்டுன்னு இருக்கும் அப்போ ஹெச் காமனாக வெளில நியூ மைனஸ் நியூ நாட்டு இது வந்து ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் இக்குவேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுக்காக ஐன்ஸ்டீன் வந்து காட் அ நோபிள் ப்ரைஸ் ஃபார் த ஐடென்டிஃபையிங் ஃபார் ஐடென்டிஃபையிங் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்வேஷன் ஓகே ஸோ இ ஜஸ்ட் கே தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த ப்ரௌனியன் மூமெண்ட் அதுக்குமே பண்ணியிருந்தாங்க பட் அவரோட இஈக்வாலிட்டி எம்சி ஸ்கொயர் கூட இடின்னு கேட்டுதான் நோபல் ப்ரைஸ் பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ எலெக்ட்ரிக் ஈக்வேஷனுக்காக தான் தான் நோபல் ப்ரைஸ் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட ஐன்ஸ்டீனோட டிஸ்கவரி ஓகே ஸோ ஐன்ஸ்டீன் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அதில் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எஃபெக்ட் ஓகே ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தோம் ஸோ வி ஸ்டார்டட் வித்த வேவ் அக்செப்டபிள்ங்க்ஷனோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஓல்டு குவாண்டம் தியரின்னா என்ன ஸோ ஓல்டு குவாண்டம் தியரினா வந்து ஸோ நைன்டீன் எயிட்டீன் சென்ச்சுரி லாஸ்ட்லேருந்து நைன்டீன் சென்ச்சுரி ஸ்டார்டிங் வரைக்கும் ஓகே எயிட்டீன் சென்ச்சுரி எண்ட்லேருந்து நைன்டீன் செஞ்சுரி ஸ்டார்டிங் வரைக்கும் இருந்தால் ஓல்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லாஸ் வந்து எப்படி மாடிஃபை பண்ணி குவாண்டம் தியரி எவால்வ் ஆச்சு அதுதான் வந்து ஓல்டு குவாண்டம் தியரி அப்படி சொல்லி பார்த்தோம் தென் அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோன்னா வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் பார்த்தோம் அந்த பிளாக் பாடி ரேடியேஷனில் ஸோ வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வந்து லேம்டா மேக்ஸ் இன்டூ டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அதை டூ பாயிண்ட் நைன் இன்டூ டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் கேள்வின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்து ரேலே ஜீன்ஸ்ல வந்து ரேலேவோட லேம்டாப் பார்த்திங்கனாக்கா விச் இஸ் எயிட் பை கேபிடி பை லேம்டா பவர் ஃபோர் அதுதான் வந்து ரேலே ஜீன்ஸ்லாவோட இது அடுத்து ஸ்டீஃபன் போல்ஸ்மேன்லால் வந்து இ இஆ ஆஃப் டி இஸ் டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு டி பவர் ஃபோர் விச் இஸ் ஈக்வல் டு சிக்மா டி பவர் ஃபோர் இது சிக்மாவுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சு ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் அடுத்து வந்து இ ஈக்வல் டே ஹெச்என்யூ ஸோ இந்த இதில் வரப்போ வந்து ஸோ ஈ இந்த ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை வந்து We just use the uh, integral of rho of uh, lambda t into dt. in The rho of lambda for uh, Planck distribution function on the Naka, it is uh, 8 pi, sorry, in a new h -E is right? 8 by h nu q by c cube uh, into 1 by e power h nu q k b t minus 1. The Planck order distribution function, okay. அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்தோம் ஒரு மெட்டல் மேலே ஒரு இன்சிடென்ட் ரேடியேஷன் விழுறப்போ அது ஹெச்னியூ நாட்டை விட கிரேட்டராக இருந்துச்சுனா ஓகே என் நியூ இஸ் கிரேட்டர் தென் நியூ நாட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது ஓகே அப்போ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுறப்போ எலக்ட்ரான்ஸ்னால் ஓடிக்கிட்டே இருக்குல்ல அப்போ அதுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்போது அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ வாட் இஸ் தட் கைனேட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்யூ மைனஸ் ஹெச்நியூ நாட் அது அப்போ ஹாஃப் எம்பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஹெச்ன் minus மைனஸ் நாட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்சிடென்ட்டு இது வந்து த்ரெஷ் ஓகே இது வந்து மினிமம் frequency த required டு மேக் the ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஓகே ஸோ இதுதான் ஸோ வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம் ஸோ ஹோப் யூ இது அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போர் அதுக்கப்புறம் இல் ஸ்டார்ட் த டெரிவேஷன் ஆஃப் ஸ்ராடிங் ஏர் இஷன் எல்லாமே ஸோ இந்த யூனிட்டை அடுத்த யூனிட்டில் ஒரு பேரை வந்து எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதில் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஐகன் வேல்யூ வந்து ப்ளஸ் எயிட்டி ஒன் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க தட்ஸ் அ கரெக்டான ஆன்சர் ஒரு வீடியோவில் ஐகன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் ஓகே டி பவர் ஃபோர் டி பவர் டிஎக்ஸ் பவர் ஃபோர் ஆஃப் சைன் த்ரீ எக்ஸ் மேபி ஓகே ஸோ அதனோடது கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ கீப் ஃபாலோயிங் அவர் வீடியோ ஸோ ஸோ ஐ ஹோப் மை ஹெல்த் பர்மிட்ஸ் ஐ ஐல் டெஃபினெட்லி புட் த வீடியோஸ் ரெகுலர்லி கீப் வாட்சிங் அவர் சேனல் தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ கேட்ச் யூ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ஆல்